மண்டகப்படியில் வந்து இப்போ தமிழக மக்கள் முன்னேற்கிறது மட்டும் பங்கு இருந்து மற்ற தேவேந்திர குல சமுதாய மக்களோ இல்லை வேறு அமைப்புகளோ வர மாட்டேங்கிறாங்க, முறையாக அழைப்புதல் இனிமேல் குற்றம் சாட்டுறாங்க. குற்றம் சாட்டுறோம். கோயில் கும்பாபிஷேகத்தில் வந்து நிறைய கட்சிகள் வந்து வேணும்னு புறக்கணிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டுறாங்க. நிறைய பேருக்கு அனுமதி இல்லை, உள்ளூர் மக்கள்லாம் ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட. இங்கே எந்த கோயிலில்? இங்கே பள்ளி மலைக்கோயில் கும்பாபிஷேகம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்ததில். ஆமாம், எந்த கட்சிக்குமே வந்து அழைப்புதல் கொடுக்கல. எங்களை கூட தான் கூப்பிடல. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், நாங்கள் வந்து அகில இந்திய தேவேந்திர கழக சங்கம் மண்டபப்படி இருக்குது, எங்களுக்கு தெரியலாம் இருக்கும். கொடியேற்ற மறுநாளே முதல் மண்டபப்படி தேவேந்திர கழக வேளாண் சமுதாயத்துக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆண்டாண்டு 26 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கேன். அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தினுடைய 26வது பரிவட்ட விழா பழனியில் இனிதே நடைபெற்றது. அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் மக்களும் ஒன்று கூடி இன்றைக்கு இந்த பரிவட்ட விழாவை சிறப்போடு நடத்தினோம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த 26வது மண்டபப்படி மிகவும் விமர்சையாக, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் அமைதியான முறையில் எல்லோரும் ரசிக்கத்தகுந்த மாதிரி இன்றைக்கு நடைபெற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த 27வது ஆண்டு இன்னும் அதிகமான மக்களை திரட்டி இன்று கூடிய கூட்டமே கிட்டத்தட்ட 5000 பேர்கள் கூடியிருப்பார்கள். அடுத்த ஆண்டு இது 10,000 கூடுவதற்கு உண்டான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதுபோன்று ஆண்டு ஆண்டு அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்கத்துடைய விமர்சையான பரிவட்ட விழா இன்னும் விமர்சையாக நடக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கோயில் கும்பாபிஷேகத்தில் வந்து நிறைய கட்சிகள் வந்து வேணும்னே புறக்கணிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டுறாங்க. நிறைய பேருக்கு அனுமதி இல்லை, உள்ளூர் மக்கள்லாம் ரொம்ப புறக்கணிக்கப்பட்டது. இங்கே எந்த கோயிலில்? இங்கே பள்ளி மலைக்கோயில் கும்பாபிஷேகம் போன ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்ததில். ஆமாம், எந்த கட்சிக்குமே வந்து அழைப்புதல் கொடுக்கல. எங்களை கூட தான் கூப்பிடல. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், நாங்கள் வந்து அகில இந்திய தேவேந்திர கழக சங்கம் மண்டபப்படி இருக்குது, எங்களுக்கு தெரியலாம் இருக்கும். கொடியேற்ற மறுநாளே முதல் மண்டபப்படி தேவேந்திர கழக வேளாண் சமுதாயத்துக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டாண்டு 26 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன், எங்களே அவங்க கூப்பிடலையே. கூப்பிடலங்கிறத விட முருகன் மீது பற்றுடையவர்கள், கடவுள் மீது பற்றுடையவர்கள் எம்மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். எம்மக்களை சார்ந்து விவசாய பெருங்குடி மக்கள் அதிகமாக இங்கே கலந்து கொள்ளியிருக்கின்றார்கள். இதில் அனைத்து சமுதாயம் இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை அழைத்தால்தான் இந்த கடவுளை வணங்க வேண்டும் என்று அவசியமில்லை. மக்களாகவே திரண்டு, ஒன்றாக திரண்டு அப்பன் முருகப்பனை பெருமையாக வணங்கி கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அதுவே மகிழ்ச்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மண்டகப்படியில் வந்து இப்போ தமிழக மக்கள் முன்னேற்கிறது மட்டும் பங்கு இருந்து மற்ற தேவேந்திர குல சமுதாய மக்களோ இல்லை வேறு அமைப்புகளோ வர மாட்டேங்கிறாங்க, முறையாக அழைப்புதல் உங்கள் மேலே குற்றம் சாட்டுறாங்க. குற்றம் சாட்டுறவங்க சாத்திக்கிட்டு தான் இருப்பான். நான் சொல்லிட்டேன் தெளிவாக, அகில இந்திய தேவேந்திர குல வேளாளருக்கு பாத்தியப்பட்ட மண்டபப்படி 26வது நடத்திக்கிட்டு இருக்கேன். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அதிகமாக தேவேந்திர குல வேளாண் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதில் எல்லா சமுதாயமும் இருக்காங்க, எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. இது மகிழ்ச்சி தானே, இதில் எந்த மாற்றம், மகிழ்ச்சியாக கொண்டாடணும். அது யார் குறைபாடு சொல்லுவாங்க, குறை சொல்லுவதை பற்றி நான் கவலைப்படுவது கிடையாது. குறைபாடு சொல்லுவேன், அவனை நிறை செய்வதற்கு என்னை வந்து சந்திக்கலாம். தொடர்ந்து இந்த திராவிட ஆட்சியில் வந்து பட்டியலினத்தவர் வந்து அதிகமாக வந்து துன்புறுத்தப்படுறதாகவும் இல்லை பாதிக்கப்படுறதாகவும் வந்துருது, அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து திராவிட மாடல் ஆட்சி மட்டும்னு சொல்ல முடியாது. இது தொண்டு தொட்டு அந்த காலத்திலேருந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா எல்லா அண்ணா திராவிட கழக ஆட்சியிலையும் கூட இந்த மாதிரி பெரம்பலூர் பகுதியில் வந்து மலை தள்ளி போட்டாங்க வச்சாங்கிற ஒரு பட்டியல மக்கள் மேலே கொடுமை நடந்துச்சு. இப்போ திமுக ஆட்சியில் வந்து இப்போ வந்து இப்போ புதுக்கோட்டையில் நடந்திருக்கு. இந்த மாதிரி நிகழ்வுகளும் ஒவ்வொரு குக்கிராமங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது அரசு கவனம் செலுத்தி அதை சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் பல மேடையிலையும் சொல்லியிருக்கேன், பல மீடியாவிலையும் சொல்லியிருக்கேன். இன்னும் அந்த குற்றவாளியை பிடிக்க முடியாமல் இருக்குன்னு சொன்னால் அவங்களுடைய கையாளத்தனம் தான் நான் சொல்ல முடியும். ஏன் இதுக்கு அரசு தான் சொல்லுது, நாங்கள் எல்லாமே உடனடியாக நடவடிக்கை எடுத்து சட்ட நடவடிக்கை தண்டனை கொடுப்போம்னு சொல்ல. ஏன்னு அக்யூஸ்டர் ஒரு 50 வீடு இருக்கிற கிராமத்தில் கூட அவங்களால அக்யூஸ்டர் செக்யூர் பண்ண முடியலைன்னா இது வெக்கக்கேடானது. இதை அவங்க அதுக்கு முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும், அவங்களோட நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆட்சி அவங்க ஆட்சி, அவங்க தான் செய்யணும் தான். நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு இளைஞர் வந்து கோயிலுக்குள்ளே போனாங்களா, நீ பட்டியலினத்தவர் எப்படி நீ கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு அவ்வளோ தரக்குறவாக பேசக்கூடிய ஆடியோ இப்போ வீடியோவில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி இடியட்டாக இருக்குது, தகுதி இல்லைன்னு சொன்னால் முதலமைச்சர் தான் நீக்கணும். இதே இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் நாக்கு பிறந்தாலே மறுநாள் காலையில் அவன் இருக்க மாட்டான், மந்திரியாக இருக்க மாட்டான்.
இங்கே எல்லாம் வந்து பிறண்டு தான் பேசுகிறாங்க. நைட்டு ஃபுல்லாக போதையை போட்டு காலில் பேசுனா அப்படி தான் இருக்கும். அது யாரும் நான் குறிப்பிட்டு சொல்ல முடியல. அந்த மந்திரிகள் தக்கம் அதை புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை முதலமைச்சர் தான் நடவடிக்கை எடுக்கணும். அதுக்காவது முதலமைச்சர் ஏன் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் அவர் ஏன் பயப்படுறாரு? சீனியாரிட்டி எல்லாம் சீனியர். இவ எல்லாரையும் போய் எப்படி பழி வாங்க முடியாது? பழி வாங்கல, நடவடிக்கை எடுக்க முடியாது, திணறிக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்ல முடியாது. இதுதான் உண்மை. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவெந்தர் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.